வந்துட்டான் 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 எஸ் இட்ஸ் பேக் ஃப்ளட் அண்ட் ரெட் அலர்ட் தே ஆர் பேக் ஐ மீன் தே வேர் பேக் ரெண்டு பேரும் திருப்பி வந்துட்டாங்க ரெட் அலர்ட்டும் வந்தாச்சு ஃப்ளட்டும் வந்தாச்சு ஸோ எஸ் ஆஃப்கோர்ஸ் ரெட் அலர்ட் சென்னை மற்றும் சரௌண்டிங்ஸ் ஏரியாவில் ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க மீதி நிறைய இடத்துல விட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் வந்து ஸோ மண்டே வந்து எல்லோ அலர்ட் விட்டுருந்தாங்க இன்றைக்கி டியூஸ்டே வந்து ஆரஞ்ச் அலர்ட்டு வென்ஸ்டே வந்து ரெட் அலர்ட் திருப்பி வந்து தேர்ஸ்டே எல்லோ அலர்ட்டாக மாறிடும் சென்னையில் எப்போவுமே வந்து 5 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும் அதாவது நார்மலாக மழை பெஞ்சா இந்த தடவை இந்த ஃப்ளட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ரெட் அலர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் எஸ் அதாவது மண்டே பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் வந்து மண்டே விட்டுருங்க டியூஸ்டே வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 to 20 சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் அக்டோபர் 16 ரெட் அலர்ட் விட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கும் மேலே மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எஸ் அன்றைக்கி ஃப்ளட்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நியூஸ்லேயே போட்டிருப்பாங்க என்னென்ன ஃப்ளட்டு வருது இதெல்லாமே ஸோ வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நியூஸ்லேயே சொல்லிட்டாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ் அ பேசிக் ஹியூமனாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணால் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் நமக்கு நாமளே உதவி செஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம நீட் அண்ட் கிளியராக அதை டீப்பாக போய் பார்க்க போகிறோம் ஸோ எஸ் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது ஃப்ளட்டு வர டைமில் நிறைய பேர் நிறைய வியாபாரிகள் பண்ணுற விஷயம் நான் எல்லா வியாபாரிகளையும் குத்த சொல்லலை ஸோ நிறைய வியாபாரிகள் இதுதான் சான்ஸு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரேட்டெல்லாம் ஏற்றி விற்க ஆரம்பிச்சிடுறாங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே வச்சு விற்கிறாங்க அது இல்லீகலும் கூட ஸோ அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களும் வேறு வழியே இல்லாமல் வாங்க ஆரம்பிக்கிறாங்க 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டை 15 ரூபா 20 ரூபான்னு சொல்கிறாங்க 20 ரூபா தண்ணி பாட்டில் 25 ரூபா 30 ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஜூஸாக கூட உடனே ஜூஸ் எப்போ அதாவது 30 ரூபா ஜூஸை 40 ரூபான்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ப்ரெட்டு பாக்கெட் இருக்கா ப்ரெட் பாக்கெட் 20 ரூபா 30 ரூபா ப்ரெட் பாக்கெட்னா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லி ப்ரெட் பாக்கெட்லாம் வேறு வழியில் வாங்கி தான் ஆவாங்க பால் பாக்கெட் ரேட் ஏற்றி விற்கிறது ஸோ இந்த மாதிரி போன ஃப்ளட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருந்தோம் போன ஃப்ளட்டில் அதாவது நாங்கள் சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கனால சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஸோ இப்போ கூட இந்த ஃப்ளட்டில் அந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க எம்ஆர்பி ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வீங்க இல்லை அது கம்மி பண்ணி கூட விற்றுக்கலாம் பட் எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே தயவு செஞ்சு விற்காதீங்க ஃபுட்டாக இருக்கட்டும் அதாவது இப்போ ஃபுட்டு இருக்குதா நிறைய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் ரோட் சைட் ஷாப்ஸாக இருக்கட்டும் எந்த விதத்தில் சாப்பிட்ற பொருள் விற்கிற யாராக இருந்தாலும் சரி என்ன ரேட் டெய்லி விற்கிறீங்களோ அதே ரேட்டுக்கு விற்றுட்டு போங்க ஸோ ஃப்ளட்டு டைம்லான்னு வந்து 10 ரூபா இட்லி 20 ரூபான்னு சொல்கிறது 20 ரூபா தோசை 40 ரூபான்னு சொல்கிறது அண்டு 50 ரூபா சாப்பாடை வந்து 100 ரூபான்னு சொல்கிறது 100 ரூபா பிரியாணி 200 ரூபான்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க போன ஃப்ளட்டில் பண்ணாங்க அதனால் நான் சொல்கிறேன் தயவு செய்ய இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாருமே பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சால் ரேட்டு கம்மி பண்ணி 4 பேருக்கு உதவுங்க அப்படி இல்லையா எப்போ என்ன ரேட்டில் விற்கிறீங்களோ அந்த ரேட்டில் விற்றுட்டு போங்க இதாண்டா சான்ஸு இன்றைக்கி விற்றே நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பண்ணிடவே பண்ணிடாது அது நிறைய பேருக்கு இன்டெரக்டாக பெருசு அதாவது டைரக்டாகவே நிறைய பேர் அதை பாதிக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்போ என்ன ரேட்டு கேட்குறீங்களோ அதே ரேட்டுக்கே விற்றுட்டு போங்க அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல ஃபுட் கேம்ப்ஸ் ரிலீஃப் கேம்ப்ஸ்லாம் வைப்பாங்க பட் இருந்தாலும் நீங்கள் ரேட்டை ஏற்றாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து உங்ககிட்டயும் வாங்க வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ அதனால் பார்த்து எப்போ விற்கிற ரேட்டில் விற்றுக்கோங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா ஃப்ரீயாக நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் பட் தயவு செஞ்சு ரேட்டை ஏற்றி விற்காதீங்க அண்ட் அடுத்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான விஷயம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க ரோட்டில் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் பஸ் ஏதோ ஒரு வண்டி ஏதோ ஒரு வெஹிக்கிள் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க எஸ்பெஷலி நான் அந்த ஃப்ளட்டு ரோட்டில் சொல்கிறேன் அதாவது இப்போ ஃப்ளட்டு இருக்குது ரோடு ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்குது தண்ணி இருக்குது வண்டி பாதி வண்டி ஃப்ளட்டில் இருக்குது அப்படின்னா அடித்து நவுத்திட்டு போக வேண்டியது ஒரு 60 70 அந்த ரோட்டில் 40 50 போகிறதே ஃபஸ்ட்டு தப்பு நீங்கள் 60 70 அடித்து நவுத்திட்டு போகிறீங்க நீங்கள் போகிறீங்களே தவிர உங்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் சைடில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஸோ நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க நிறைய சின்ன சின்ன ரோட் சைடு அனிமல்ஸ் பாதிக்கப்படுது இப்போ நாங்களே போன ஃப்ளட்டில் நடந்து போய்ட்டுருக்கோம்னா எங்கள் சைடில் இருக்கிற காரை அடித்து நவுத்திட்டு போகுதுன்னா எங்கள் மேலே தண்ணி அவ்வளோ தண்ணி அடிக்குது பட் நாங்கள் பெருசாக பாதிப்படைய மாட்டோம் நாங்கள் மட்டும் தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு மழையெல்லாம் நனைஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் மட்டும் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆனால் நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா அந்த ஃப்ளட்லேயுமே ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கட்டும் அந்த ஃப்ளட்லேயுமே ஏதோ ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் நிறைய வயசானவங்க ரொம்ப வயசானவங்களாம் நிறைய பேர் போவாங்க ரோட் சைடு அனிமல்ஸாக இருக்கட்டும்
நீங்கள் இந்த மாதிரி தண்ணி அவங்க மேலே அடிக்கிறதுனால வயசானவங்களாம் அவங்க டக்கு மிஸ்பேலன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும், நிறைய பேருக்கு அது பாதிக்கும், அது நிறைய தீங்கை தான் விளைவிக்கும். ஸோ தயவு செஞ்சு வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க ரோட்டில் அப்படின்னா, ஃப்ளட் இருக்கிற ரோட்டில் வண்டி ஓட்டி, ஃப்ளட் இருக்கிற ரோட்டில் இல்லை, எந்த ரோட்டில் வண்டி ஓட்டு போனாலும் கரெக்டான ஸ்பீடில் தான் ஓட்டிட்டு போகணும். பட் ஃப்ளட் இருக்கிற ரோட்டில் நீங்கள் ஓட்டிட்டு போகிறீங்கன்னா எதில் யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்து ரொம்ப பொறுமையாக ஓட்டிட்டு போங்க. யாரும் வரலனாலும் நீங்கள் வேகமாக போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு நாள் நீங்கள் லேட்டாக போகிறதுனால நிறைய பேரை நீங்கள் காப்பாற்றலாம், காப்பாற்றலாம் இந்த சென்ஸ் நிறைய பேருக்கு தீங்கு விளைவிக்காமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்து சேஃபாக ஓட்டிட்டு போங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் சைடு அனிமல்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? ஸோ இஃப் யூ ஹாவ் சம் பிளேஸ் இன் ஹோம், ஸோ தென் ஜஸ்ட் மேக் அ ஷெல்டர் ஃபார் திம். எஸ் ஷெல்டர்னால் நீங்கள் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, தங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்கலாம். அதாவது அது மழையில் மாட்டிகிட்டு இருக்கு ஆடு மாடு நாய்ங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னா, ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படி இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு வேளை ஃபுட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் மழையில் நனையாத மாதிரி கூப்பிட்டு தங்க வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணலாம், பண்ணுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஹெல்ப்பும், மனுஷங்களுக்கு மனுஷங்க பண்ணுறது தான் உதவின்னு கிடையாது, யாருக்கு பண்ணாலும் உதவி உதவி தான். ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். எஸ் அதனால் உங்களுக்கு ஒன்றும் கெட்டது நடக்க போகிறதில்ல. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்ற விஷயம்லாம் நியூஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம், சேஃப்டி மெஷர்ஸ் சொல்ல முடியாது பட் யா ஹியூமானிட்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லலாம், மறக்காமல் இதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவர் கட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இல்லை, கண்டிப்பாக கட் ஆகிடும். ஸோ அதனால் பவர் பேக்கப்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க, ஃபுட்டுலாம் வாங்கி வச்சுக்கோங்க, பிஸ்கட்ஸாக இருக்கட்டும் பிரெட் பாக்கெட்டாக இருக்கட்டும், ரொம்ப குவான்டிட்டியில் தயவு செஞ்சு வாங்காதீங்க. நிறைய பேர் போன ஃப்ளட்டுக்கே இந்த தப்பை பண்ணாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு கன்ஃபார்மாக தெரியும் ஒரு நாலு நாள் பவர் கட் ஆகும் அதுக்கப்புறம் வந்துடும் அப்படின்ட்டு அவங்க போயிட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதனால் நிறைய இடத்துல அதாவது எப்படி சொல்கிறது, டிமாண்ட் ரொம்ப அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு சப்ளையில் மேனுஃபேக்சர் குறைஞ்சுன்னா சப்ளையில் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க, கண்ணாப்பினான்னு வாங்கிட்டு வந்து குவிக்காதீங்க. நெசசரி திங்ஸ் அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஸோ உங்களுடைய நீட்ஸை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, உங்களுடைய வாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக உங்கள் சர்வைவலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருளை தயவு செஞ்சு வாங்காதீங்க, அது உங்களுக்கு தான் லாஸு, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சர்வைவலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் மறக்காமல் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ எஸ் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் 16ஆம் தேதி ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க சென்னை சைடு, நிறைய சைடு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. ஸோ எஸ் இந்த மாதிரி ரெட் அலர்ட் இருக்கிற டைமில் நான் சொல்ல இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாலு பேருக்கு உதவியாக இருக்கும், உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். ஸோ எஸ் ப்ளீஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அப்படி அந்த நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சிடாது இருக்கேன். பை, சி யூ. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இந்த தடவை கூட அதாவது கேம்ப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, அந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது ஃப்ளட் இருக்கிற ஏரியா வேலைச்சேரி மாதிரி, வேலைச்சேரியில் தான் நான் தங்கியிருக்கேன். ஸோ வேலைச்சேரி மாதிரி ஏரியாவிலலாம் முன்னாடியே ப்ரிவென்ஷன், அதாவது என்ன ரிலீஃப் கேம்ப் அமைக்கிறதாம், இந்த இடத்துல ஃப்ளட்டு வரும் தெரிஞ்ச இடத்துலேயே அவங்க மக்கள்லாம் முன்னாடியே அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு ரிலீஃப் கேம்பில் வச்சு ஃப்ளட்டு வரும்போது பாதிப்படையாத மாதிரி பண்ணலாம். ஏன்னா முன்னாடிலாம் ஃப்ளட்டு வந்து அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க, இப்போ அது ப்ரிவென்ஷனாகவே அதாவது முன்னாடியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் நிறைய பேர் அதேமாதிரி கார்ஸ்லாம் தூக்கி போய் பிரிட்ஜில் விடுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே போலீஸ் ஃபைன் போட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க வந்து கார்ஸ் முழுக கூடனா அதான் பண்ணி ஆகணும், போலீஸ்க்கும் வேறு வழி கிடையாது. ஏன்னா போன தடவை நிறைய பேர் ஃப்ளட் வந்த டைமில் வந்ததுக்கப்புறம் பாதிப்படையாத கார்ஸ்லாம் தூக்கி போய் பிரிட்ஜில் நிறுத்துறாங்க, வேலைச்சேரி பிரிட்ஜில் இப்போ முன்னாடியே தூக்கிட்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸோ எஸ் வேறு வழி கிடையாது. எஸ் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் செஞ்சு வந்துருக்கேன். டாபாய், சியும். முடிஞ்ச அளவுக்கு உடனே உடனே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். சென்னை தான் எப்போ ரொம்ப அடி வாங்குற இடம், என்ன தான் ரெக்கவர் ஆனாலும் அடி பலமாக வாங்கும், அந்த அடியிலேருந்து தப்பிக்கணும்னா அஃப்கோர்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நான்லாம் லாஸ்ட் ஃப்ளட்டில் போன ஃப்ளட்டில் அங்கே தான் மாட்டிகிட்டு இருந்தேன், வேறு சில ரீசன்ஸ்னால நான் அங்கே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அங்கெல்லாம் மாட்டி பட் எஸ்கேப் ஆகிட்டோம், இருந்தாலும் பி சேஃப் மக்களே. சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி இஸ் ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் தாராளமாக செய்யுங்க, அது தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க.